இரண்டாம் நிலை ஆசிரியர் தேர்வு 2024 இருக்கு விண்ணப்பித்துவிட்டு மிகவும் தீவிரமாக படித்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த கோர்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க, நிறைய பேர்னால முடியாது, குடும்பச்சூழல், அவங்களுக்காகவே இந்த கோர்ஸ் நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் வெஸ்ட்டும் சிவா ஐஏஎஸ் அகாடமியோடு இணைஞ்சு இந்த பயிற்சி வழங்குகிறோம். அதில் 90% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸோ 10% மட்டும் இந்த ஆப் மெயின்டெனன்ஸ் சார்ஜுக்காக நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ 1500 மட்டும் கட்டினா போதும், சரிங்களா? இந்த கோர்ஸை பற்றி ஒரு அவுட்லைன் பார்ப்போம். இந்த பயிற்சியில் சேரணும் அப்படின்னாக்கா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அப்புறம் எல்லா பிரிவினுடைய வறுமை கோட்டு கீழ் உள்ளவங்க யார் வேணாலும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் வழியில் தேர்வு எழுதுகிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், ஆங்கில வழி கீழே. பயிற்சியோட சிறப்பம்சம், எல்லா சப்ஜெக்ட்டு கவர் ஆகிடும். பார்த்திங்கன்னா சிலபஸ் உங்களோட சிலபஸ் படி தமிழுக்கு ஒரு 50 கிளாஸஸ் நடக்கும், ஆங்கிலத்துக்கு 30 கிளாஸஸ்ஸு, கணிதம் 50, அப்புறம் அறிவியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 கிளாஸு, சமூக அறிவியல் 34 கிளாஸு, டோட்டலாக ஒரு 150 கிளாஸஸ்க்கு மேலே வருதில்ல, 137 போட்டிருக்கு, இன்னும் அதிகமாகவே வரும். அடுத்தது டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ரெண்டு டெஸ்ட் இருக்கும். ஸோ மினிமம் 300 டெஸ்ட் இருக்குங்க. அதேமாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் பேசிக்கிலேருந்து உங்களுக்கு கதை மாதிரி நடத்துவாங்க, அந்த கதையை கேட்டு அப்படியே போய் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேக்சுவல் கொஸ்டின் ஓகே, அந்த கதையை கேட்குறதுனால உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் உங்களுக்கு, ஆன்லைனில் இந்த கோர்ஸ் நீங்கள் ஃப்ரீ டைமில் எப்போ வேணாலும் உங்களுக்கு நைட்டு 12 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு கூட அட்டன் பண்ணிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் 2 லெவலில் டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட் லெவல் 1, டெஸ்ட் லெவல் 2 இருக்கும், ரெண்டையுமே அட்டன் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 வேர்டு ஆன்சரு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், டெஸ்ட் லெவல் 2 உங்களுடைய எக்ஸாம் பேட்டர்னில் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், சரிங்களா? அடுத்தது எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம், மெயினாக வேலைக்கு போகிறவங்க, கல்யாணம் ஆனவங்க, குழந்தை இருக்கிறவங்க, குழந்தைய தூங்க வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் ஃப்ரீ டைமில் போட்டு பார்த்துக்கலாம். டவுட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டவுட்டு போட்டிங்கன்னா அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் இண்டிவிஜுவல் கேர் எடுத்துக்குவாங்க. இந்த இன்ஸ்டியூட்டு நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் வெஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்க இன்ஸ்டியூட்டோட பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அப்போ தான் கான்ஃபிடண்டாக உங்களால் இறங்க முடியும். 12 வருஷமாக டிஎன்பிசி டெட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க, 2000 பேர்த்துக்கு மேலே இது வரைக்கும் இங்கேருந்து அரசு வேலைக்கு போயிருக்காங்க, கடைசியாக கோஆப்ரேட்டிவில் கூட 1000 பேர்த்துக்கு மேலே செலக்ட் ஆகி போயிருக்காங்க. டெட் தேர்வில் லாஸ்ட்டு டெட்டில் ஓவரால் பர்சன்டேஜ் 3% கீழே தான், தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளது 100% டெட்டில் போன டெட்டில் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்காலர்ஷிப்பு போக உங்களுக்கு 1500 நீங்கள் ஃபீஸ் கட்டினா போதும், சரிங்களா? இதுக்கான லிங்க்கு யூடியூபாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, டெஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கும், சரிங்களா? மாதிரி வகுப்பு வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், அதையும் கொடுத்துட்றோம். கமெண்ட் பாக்ஸில் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ப்ளஸ்ஸு, அல்லது கமெண்ட் பாக்ஸில் இருக்கும், கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டில் இருக்கும், அங்கே போய் நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். மாதிரி வகுப்பும் இருக்குது, பயிற்சியில் சேர்கிறதுக்கான லிங்க்கு இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அந்த லிங்க்கில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க, எங்கே போவோம் அப்படின்னாக்கா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம இன்ஸ்டியூட்டோட இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க, இல்லை டைரெக்டாக இதிலேயே நான் போய்க்கிறேன் சார் அப்படின்னா இங்கே போயிட்டு ஜாயின் இதை கிளிக் பண்ணுங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்படி போகும், நீங்கள் இங்கே எந்த சேஞ்ச் பண்ணாதீங்க, உங்களோட ஃபோன் நம்பர் இப்போ தான் நம்ம இன்ஸ்டியூட்டோட ஃபோன் நம்பரே தரேன்.
இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே போங்க. 15,000 காட்டும். 15,000 நீங்கள் கட்ட தேவையில்லை. அதுக்கான கூப்பன் கோடையும் நான் அங்கேயே உங்களுக்கு கொடுத்துட்றேன். இங்கேயும் நான் ஒரு தடவை சொல்கிறேன் அந்த கூப்பன் கோடு என்ன அப்படின்னு. SGTSIA90. அதே மாதிரி நீங்கள் இதில் ஜாயின் ஆகணுனாக்கா நீங்கள் உங்களோட கூகுளில் வந்து லாகின் ஆகிருக்கணும் மொபைலில். இங்கே SGTSIA90 இதுதான் கூப்பன் கோடு. ஒரு மெயில் ஐடியில் ஒரு தடவை தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆமாம், ஏழை எளியவங்க பயன்படுத்திக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாயிடும். ஓகேங்களா? அப்புறம் பைனோ கொடுங்க. பைனோ கொடுத்தீங்கன்னா எப்படி போகும், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். 12 நிமிஷம் அதை இதோட வேலிடிட்டி. இப்போ QR கோடு ஸ்கேன் பண்ணி பண்ணுறதுனால பண்ணுங்கள், அது தேவையில்லை. மொபைல் நம்பர் மேலே டிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர், அதாவது கூகுள் பே ஃபோன்பேனுடைய மொபைல் நம்பர். டைப் பண்ணிவிட்டு உள்ள போங்க. பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இது உள்ளே போனோடனே உங்களோட மொபைல் எடுத்து ஃபோன்பேனால் ஃபோன்பே, கூகுள் பேனால் கூகுள் பே, அங்கே போங்க. அங்கே பேமெண்ட் பண்ணுறதா அப்படின்னு கேட்கும். பேமெண்ட் பண்ணட்டுமான்னு கேட்கும். ஓகே பே அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் மொபைல் எடுத்து பண்ணிட்டேன். பேமெண்ட் ஆகுது, ப்ரொசீட் ஆகுது. அங்கே போய் நீங்கள் பின் நம்பர், கூகுள் பேனுடைய பின் நம்பர் டைப் பண்ணிட்டேன். இப்போ பேமெண்ட் ஆயிடுச்சு, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். அவ்வளோதான். இப்போ நம்ம கோர்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவீங்க. கோர்ஸுக்குள்ளே திரும்ப போங்க. திரும்ப அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இதோட ஓவர் வியூ, ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஓவர் வியூ இருக்கும். அதுக்கப்புறம் பொது அறிவு இயற்பியல். இப்போ பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்க. கண்டென்ட் காட்டும். இயற்பியலில் ஃபஸ்ட்டு எப்பயுமே மெட்டீரியல் இருக்கும். மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிக்கும். அதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா, இப்போ ஃபிசிக்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸில் இயற்பியலில் மொத்தமே 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடியதை மொத்தமே நம்ம ஒரு 25 பேஜில் கவர் ஆகிடுச்சு. இதிலேருந்து எங்கேயுமே வெளியில் போகாது. அதே நேரத்தில் இதை பற்றின ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக கான்செப்டுவலாக புரிய வச்சுருப்போம். அதனால் மறக்கவும் மறக்காது. சரிங்களா? ஈஸியாக அடிச்சிடலாம். இதை கரெக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா 150 கொஸ்டினுக்கு நீங்கள் 130 வரைக்கும் அடிக்கலாம். 150 கொஸ்டினுக்கு. ரெண்டாவது போங்க. இது மெட்டீரியலா, அடுத்தது கிளாஸ் 1. இந்த என்டையர் ஃபிசிக்ஸை நம்ம ஒரு 9th கிளாஸில் முடித்தாச்சு. கிளாஸ் இருக்கும், வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து முடித்ததுக்கப்புறம் இது ஓப்பன் ஆகும். இந்த வீடியோவில் உள்ள டெஸ்ட் மட்டும் இங்கே இருக்கும். இப்போ டெஸ்ட் லெவல் 1, அப்ஜெக்டிவ் டைப். சரி, அப்ஜெக்டிவ் டைப்ன்ற 1 வேர்ட் ஆன்சராக நீங்கள் பார்த்து எழுதணும். ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு முடியாதப்போ மெட்டீரியலை பார்த்து எழுதுங்க. சரியா? இந்த இது ட்ரை பண்ணணும். இதில் சைக்காலஜியில் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தேடிட்டு கிடைக்கல பார்த்து எழுதுனீங்கன்னா அது எப்பயுமே மறக்காது. அதான் இந்த ஃபஸ்ட் லெவல் டெஸ்ட்டோட கான்செப்ட்.
அடுத்தது இது முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இதுக்கு ஆன்சர் இங்கே இருக்கும், அதை எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது டெஸ்ட் லெவல் 2 இங்கே பாருங்கள், ஆன்சர் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரோடு இருக்கும். தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணி பண்ணிக்கோங்க, இதில் தப்பு இருக்காது. சரியா? உங்களுக்கு இல்லை, நீங்கள் எழுதின ஆன்சரில் தப்பாக இருந்தால், அது மாதிரி டவுட்டாக இருந்ததுனாக்கா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுக்கான விளக்கத்தை நம்ம அடுத்த கிளாஸில் தந்துடுவேன். ஓகே? அடுத்து செகண்ட் லெவல் டெஸ்ட், இது வந்து உங்களுக்கு அப்படியே கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்னில் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப். இது நீங்கள் முத நாளே எழுதக்கூடாது, ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு வீடியோவை பார்த்துருங்க, ரெண்டாவது நாள் ஃபஸ்ட் லெவல் டெஸ்ட் எழுதுங்க, அல்லது அன்றைக்கி சாயந்தரமே ஃபஸ்ட் லெவல் டெஸ்ட் எழுதுங்க, கொஞ்சம் நேரம் கழித்து உடனே எழுதாதீங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அடுத்த நாள் வந்துட்டு செகண்ட் லெவல் டெஸ்ட் எழுதுங்க, அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அப்புறம் அதுக்கான ஆன்சர் அடுத்தது இருக்கும். அதனால் அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸும் அங்கே பாருங்கள், அதோடய ஆன்சர் இருக்குது, டீட்டெயில்டாக இருக்கும். நீங்கள் அவங்க எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிருவீங்க. உங்களை அறியாமல் என்ன ஆயிருவீங்க, அழகாக ரெடி ஆயிருவீங்க, கஷ்டப்படாமல் ரெடி ஆகலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், எல்லா சப்ஜெக்ட்டுக்கு இருக்கும், உயிரியல், புவியியல், வரலாறு, வேதியியல், பொருளியல். சரியா? எல்லா சப்ஜெக்ட் தமிழ், இது மாதிரி வேதியியலில் இப்போ ரெண்டாவது வேதியியலாக ரெண்டாவது வீடியோ பார்க்கணுமா, ஒவ்வொன்றா பார்த்துட்டு போங்க. ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி வீடியோ டெஸ்ட் லெவல் 1, 2 வந்து அப்டேட் ஆகிரும் அப்படியே. சரியா? டெஸ்ட் லெவல் 1, 2 அப்படியே அப்டேட் ஆகும். ஆமாம், அப்படியே ஒவ்வொன்றா இதில் இல்லை, அதில் அப்டேட் ஆகி தான் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது இப்படி டெஸ்ட் கிளாஸு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ரெண்டாவது நீங்கள் புக் எடுத்து படிக்க வேண்டாம். ரெண்டாவது டெஸ்ட் லெவல் 1, டெஸ்ட் லெவல் 2 கதை மாதிரி கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஒன்றுக்கு இன்னொன்றுக்கான டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்போம். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கானா, ஓ இது இது டிஃப்ரென்ஸ் வரும், ஓ ரைட் இதுதான் ஆன்சர் வரும்னு போட்டிங்கன்னா அதான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். நம்ம பேட்டர்ன் மட்டும் நம்பி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதையுமே பண்ணாதீங்க. 150-130 க்வெஸ்சன் சாலிடாக அடிச்சிருவீங்க, ரொம்பவே ரிஸ்க் எடுக்காதீங்க. அதேமாதிரி 141 ஸ்டெப் இருக்குது சார், வீடியோஸ் இருக்குது சார், 150 வீடியோ இருக்கும், நோ ப்ராப்ளம். 90 நாளில் எப்படி சார் கவர் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம், நோ ப்ராப்ளம். ஒரு நாளைக்கு 2-3 கிளாஸ் வீடியோ கூட அட்டன் பண்ணிடுங்க, கம்மி அவர்ஸ் வர இல்லையா. ஒரு சில கிளாஸஸ் வந்து 1/2 hour தான் இருக்கும், அந்த அன்றைக்கி 2-3 வீடியோ சேர்த்து பார்த்துருங்க. 90 days கான்ஃபிடெண்ட்டாக இதை மட்டும் பண்ணுங்கள், அழகாக அவங்க வேலை உங்களுக்கானது வேலை, கவர்மெண்ட் வேலை, அடுத்த வருஷம் ஜம்முன்னு போய் உட்கார போகிறீங்க. ஓகேவா? இது இந்த டீட்டெயிலாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, என்னடா வெறும் 5,000-20,000 வாங்குறாங்க, 1,500 இவங்க கோச்சிங் நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அதுக்காக தான் எப்படி இருக்கும் எல்லா பேட்டர்னும் சொல்லியாச்சு உங்களுக்கு. ஜாயின் பண்ணுங்கள், அடுத்த வருஷம் கவர்மெண்ட் வேலையில் போய் உட்காருங்க. ஆல் தி பெஸ்ட்.